انا مايك كده خلاص. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹுவின் அருளால் பல்வேறு நபி தோழர்களினுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களான பல்வேறு நபி தோழர்களினுடைய வரலாறுகளை பார்த்து வரக்கூடிய நாம் இன்றைய தினம் ஒரு இரண்டு நபித்தோழர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கத்திற்குரிய நபித்தோழர்கள், எப்பொழுதும் அல்லாஹுவின் தூதரோடையே தங்களினுடைய பயணங்களை அமைத்து கொள்ளக்கூடிய நபித்தோழர்கள் என்றாலும் கூட, மனிதர் என்ற ரீதியில் எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்படும், நீங்கள் தவறு செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்களை போக்கிவிட்டு உங்களது இடத்திலே அல்லாஹ் வேறு ஒரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்களும் தவறு செய்வார்கள் என்றாலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவார்கள். அப்ப தவறை காட்டிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது குர்ஆனிலும் கூட அல்லாஹ் பதிவு செய்கிறான். எங்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், மனிதர்கள் பரிசுத்தவான்கள், வானவர்களைத்தான் அல்லாஹ் அப்படி சொல்கிறார். அந்த வானவர்கள் யார்? அவர்கள் பரிசுத்தமானவர்கள். அல்லாஹுவிற்கு லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹுவினுடைய எந்த ஒரு கட்டளைக்கும் மாறு செய்யாத மேன்மக்கள் என்பதாக அவர்களைத்தான் அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான். மனிதர்களாகிய நம்மை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஇதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அந்த சுவனவாசிகள் யார் என்றால், அந்த நல்லடியார்கள் யார் என்றால், தவறு செய்வார்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். வஇதா ஃபஅலு ஃபாஹிஷதன், அசிங்கமான காரியங்களில் ஈடுபட்டு விட்டால் அல்லது தவறான ஒரு காரியத்தை அவர்கள் செய்து விட்டால், ஃபஸ்தஃபரு, உடனடியாக அவர்கள் அல்லாஹுவின் பால் இஸ்திகுஃபார் செய்வார்கள். அல்லாஹுவினுடைய ஞாபகம் வந்தவுடன் உடனடியாக, மனிதர் என்ற ரீதியில் சில பொழுதுகள் அவர்கள் தவறு செய்யக்கூடும் என்றாலும் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் திருந்துவார்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களினுடைய பண்பாக தவறு செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹு சொல்லாமல், தவறு செய்தாலும் கூட வஇதா தக்கர் அல்லாஹ், அல்லாஹுவினுடைய ஞாபகம் வந்துவிட்டால், இது தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டால் நிச்சயம் அவர்கள் அல்லாஹுவின் பால் மீண்டு விடுவார்கள் என்று தான் அல்லாஹு பதிவு செய்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட, நீங்கள் தவறு செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்களை போக்கி விடுவான், உங்களது இடத்திற்கு அல்லாஹ் வேறு ஒரு சமூகத்தை கொண்டு வருவான், அவர்கள் தவறும் செய்வார்கள், அல்லாஹுவின் பால் பாவ மன்னிப்பும் கேட்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்ப எவ்வளவுதான் உயர்ந்த மனிதராக இருந்தாலும் அவரினுடைய வாழ்வுகளில் தவறுகள் என்பது தவிர்க்க முடியாததுதான். ஆனால் தவறுகளை காட்டிலும் ஏதாவது ஒரு சூழலில் நாம் அல்லாஹுவின் பக்கம் மீண்டே ஆக வேண்டும். நம்ம என்ன உத்தரவாதம் சகோதரர்களே, நாங்கள் இந்த சூழலில் நாம் திருந்தியதற்கு பிறகு, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு பிறகுத்தான் நான் மரணிப்பேன் என்பதற்கு
எந்த உத்தரவாதமும் அல்ல. பல சகோதரர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், தொடர்ச்சியாக தவறுகளை செய்து கொண்டே இருப்பார். தம்மடிக்கக்கூடிய சகோதரராக இருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசக்கூடிய சகோதரராக இருக்கலாம், அல்லது ஆபாசங்களை பார்க்கக்கூடிய சகோதரராக இருக்கலாம், அல்லது தவறான வழிகளில் பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய சகோதரராக இருக்கலாம். என்ன தைரியம்! ஏதாவது ஒரு நாள் நாம் நிச்சயம் ஒரு காலத்திற்கு பிறகு நாம் திருந்திக் கொள்ளலாம். அல்ல, அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், சந்தர்ப்பம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கிறான். நம்ம எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. நம்ம யாராவது சொல்ல முடியுமா, நான் நாளைய தினம் திருந்தியதற்கு பிறகு நான் மரணிப்பேன், நாளைய மறுநாள் நான் திருந்தியதற்கு பிறகுத்தான் நான் மரணிப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நீங்கள் எப்படி வாடுகிறீர்களோ அப்படித்தான் உங்களை மரணம் தீண்டுவதாக இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் கூறியிருக்கிறார்கள். பாதலாளன் அன்பு சகோதரர்களே, நாம் திருந்தியே ஆக வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள். சிலருக்கு கோபப்படக்கூடிய தவறான குணம் இருக்கக்கூடும், சிலருக்கு கோப நேரத்தில் கை நீட்டக்கூடிய ஒரு தவறான குணம் இருக்கக்கூடும், சிலருக்கு பிறரை பற்றி ஒருவரின் மீது இருக்கக்கூடிய பகைமை, அந்த பகைமையை வளர்த்து கொள்வதற்காக அவரை பற்றி தப்பும் தவறுமாக பிறரிடத்திலே கோல் மூட்டக்கூடிய குணம் இருக்கக்கூடும். நம்மில் ஒவ்வொருவருக்கும், நம்மில் யாரும் சுத்தமானவர்கள் அல்ல, நம்மில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நம்முடைய ஆடைகளோ, நம்முடைய நடத்தைகளோ, நம்முடைய பேச்சுகளோ வெளிப்படையில் வேண்டுமையானால் எம்மை பரிசுத்தவான்களாக காட்ட முடியும். நம்மில் ஒரு இரவு அமர்ந்து கொண்டு என்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன என்பதாக நாம் பட்டியல் போட்டால் நம்மில் ஒவ்வொருவரும் சுயமாகவே நாம் என்ன செய்து கொள்ள முடியும், நம்முடைய பாவங்களை நாமே என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு இரண்டு நபித்தோழர்கள், ரசூலோடி பயணிக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், ரசூலோடியே எப்பொழுதுமே இருப்பார்கள். ஆனால் மனிதர் என்ற ரீதியில் ஒரு பாவத்திற்கு அவர்கள் அடிமையாகவே மாறிவிட்டார்கள். எப்படி அவர்கள் மீண்டார்கள், எப்படி அவர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் இந்த இன்றைய தினத்தினுடைய சுருக்கமான ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். அதில் ஒரு நபித்தோழர், நுஐமான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவர் மதீனாவை சார்ந்தவர், பத்ரிலே கலந்து கொண்ட நபித்தோழர், பத்ர் சஹாபி நுஐமான். அல்லாஹுவின் தூதரோடியே எப்பொழுதும் இருப்பார். எந்த அளவிற்கு அல்லாஹுவின் தூதரோடி இவர் இல்லாவிட்டால் அல்லாஹுவின் தூதர் தேட ஆரம்பித்து விடுவார்கள். ஐன நுஐமான், நுஐமான் எங்கே என்று தேடுவார்களாம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இருந்தார் என்று சொன்னால் அந்த இடமே சிரிப்பாகவே இருக்கும். வாழ்க்கையில் சில நபர்களுக்கு அல்லாஹ் இயற்கையாகவே அந்த குணாதிசயத்தை கொடுத்திருப்பான், சிரிப்பூட்டக்கூடிய குணம், பிறரை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு குணம். இவரினுடைய ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் பாருங்கள். இவர் சந்தைக்கு போறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தஹாபு தஹாபு. இது பொதுவான ஹதீஸ், எல்லோருக்கும் சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ். நீங்கள் அன்பு செலுத்துங்கள், நீங்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு அன்பளிப்பு செய்யுங்கள், அன்பு அதிகமாகும். இது பொதுவான ஒரு நபிமொழி. நாம் ஒரு மனிதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு நாம் சில அன்பளிப்புகளை வெளிப்படுத்துவோம். நம்முடைய அன்பை வெளிகாட்டும் விதமாக நம்முடைய உறவுகளினுடைய வீடுகளுக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் சில இனிப்பு பலகாரங்களை வாங்கி செல்வோம். இதற்கு அவர்கள் கிடைக்குகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல, இதை கொடுப்பதின் ஊடாக எம்முடைய அன்பு, எம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு காரணம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹாது அன்பளிப்பு செய்யுங்கள், தஹாபு உங்களுக்கு மத்தியில் நேசம் என்ன செய்யும் என்று சொன்னால் அதிகமாகும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. நபித்தோழரினுடைய குணத்தை நான் சொல்வதற்காக நான் சொல்கிறேன். இந்த நுஐமான் ரதியல்லாஹு அன்ஹு, இவருக்கு ஒரு ஆசை, நாமனும் ஏதாச்சும் ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பு செய்யணும். ஆனால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இவர்கிட்ட செல்வம் கிடையாது, ரொம்ப ஏழ்மையான ஒரு நபித்தோழர். சந்தையில் ஏதாச்சும் ஒரு நல்ல பழத்தை பார்த்துட்டாருன்னு வையுங்க, சந்தையில் ஏதாச்சும் நல்ல ஆடையை பார்த்து விட்டார் என்று வையுங்கள், ஹதீஸில் இப்படியும் வரும், உடனடியாக வாங்கிட்டு வந்துடுவார். அப்படி ஒரு முறை இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சந்தைக்கு செல்கிறார். நல்ல சந்தைகள், நல்ல கூட்டம், அதில் ஒரு வியாபாரி ஆடைகளை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சட்டையை பார்க்கிறாரு, அந்த சட்டை நல்ல மேலடியை கூடிய மேல் சட்டை, பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. பார்த்த உடனே இவருக்கு என்ன யோசனைனா, ரசூலுல்லாஹ் இந்த சட்டை அணிந்தால் எப்படி இருக்கும் என்றான் இவருக்கு யோசனை. சரி, உடனே அந்த வியாபாரிகிட்ட பேசுறாரு, இந்த சட்டையினுடைய தொகை எவ்வளவு என்று கேட்கிறார். அப்ப அந்த வியாபாரி சொல்றாரு, இவ்வளவு தொகை,
இப்ப என் கூட இந்த சட்டையை நீங்க தந்துடணும், என் கூடயே பின்னாடி நீங்க வாங்க, உங்களுக்கு இந்த தொகையை நான் வீட்டில் வச்சு தருகிறேன், இப்ப நான் எடுத்துட்டு வரல. சந்தையை பொறுத்தவரையில் என்ன வியாபாரம் நடந்தால் போதும். அன்றைய ஆரம்ப காலகட்டம் ஒரு வியாபாரம் நடந்தாலே அவர்கள் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாட்கள் வைத்து சாப்பிடுவார்கள். உடனடியாக அந்த நபித்தோ அந்த வியாபாரியும் இவர் கையில் சட்டையை கொடுத்துட்டார். நோயமான் கையில் என் பின்னாடியே வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டுருக்கிறார். நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போய், அல்லாஹும் முதல்ல இவரினுடைய குணாதிசயங்களை எல்லாம் நாம் படிப்போம். ஹதீஸில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இப்படி குணாதிசயம் உடையவர்களோடையும் கூட அல்லாஹுவின் தூதர் எவ்வளவு நேசத்தோடு, அந்த நேசத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்கள் கலங்கக்கூடிய அளவிற்கு ரசூலினுடைய நேசம் அதிகமாக இருந்தது இவர் மீது. அப்போ நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு போகிறாரு, கதவை தட்டுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வெளியே வராங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுக்குறாரு, இது என்னுடைய அன்பளிப்பு, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் அடந்த சட்டையை கொடுக்குறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட ஒரு நல்ல பண்பு என்ன, யாராவது தனக்கு அன்பளிப்பு தந்தால் அவருக்கு முன்னாடியே அதை அனுபவித்து அனுபவிப்பார்கள், தனக்கு முன்னாடியே அதை அனுபவிப்பார்கள். யாராச்சும் ஒரு நல்ல பழம் கொடுக்கிறார்கள், அவர் முன்னாடியே சாப்பிட்டு விட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஆடை கொடுக்கிறார்களா, ஹதீஸில் எல்லாம் படிக்கலாம் இப்படி வரும். அப்போ இந்த மாதிரி தான் இவர் ஆடையை ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு, சட்டையை கொடுக்குறாரு நுஐமான் ரசூல்லா கையில். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஐமான் இங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் தான் அணிந்திருந்த அந்த சட்டையை கலட்டிட்டு, நுஐமான் கொடுத்திருக்கிறார் அல்லவா, இந்த சட்டையை அணிந்து கொண்டு வெளியே வருகிறார்கள் அல்லாஹுவின் தூதர். பார்த்தால் உண்மையில் கண்கள் பத்தாது, அல்லாஹுவின் தூதருக்காகவே செய்யப்பட்டதை போன்று இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார்கள், நுஐமான் எப்படி இருக்கிறது, அல்லாஹுவின் தூதரை மிக நேர்த்தியாக இருக்கிறது, உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டதாக இருக்கிறது. சரி, இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரி நுஐமானுடைய முதுகு சுரன்றாரு, சந்தையிலிருந்து சட்டையை வாங்கிட்டேன், வீடு வர வந்துட்டேன், போட்டும் பார்த்தாச்சு, காசு எங்கே? உடனே நுஐமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, அல்லாஹுவின் தூதரே, இவர் காசு கேட்கிறார், இவருக்கான காசை நீங்கள் கொடுத்து விடுங்கள். இப்போ ரசூல்லா கேட்குறாங்க, நீ தானே எனக்கு தந்தாய், வல்லாஹி லம் யக்குன் இந்தி சமனம், உண்மைதான் என்னிடத்தில் எந்த காசும் இல்லை, வலக்கத் அஹ்பப்து, எனக்கு ஆசை இதை வாங்க வேண்டும் என்பதாக, உங்களுக்கு தர வேண்டும் என்பதாக எனக்கு ஆசை. வருடக்கணக்காக ஒரு வருடம் அல்லாஹுவின் தூதர் இவரினுடைய ஒரு நினைவுகளை நினைத்து சிரித்துக் கொண்டே இருந்தார்களாம். இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு பஸ்ராவுக்கு வியாபார நிமித்தமாக பயணத்தை தொடர்கிறார்கள். அப்படி பயணம் செய்யும் பொழுது ஒரு ரெண்டு பேரை கூட்டு போறாங்க, அதுல ஒரு ஆளு நுஐமான், இன்னொரு ஆளு சுவைபித், அவரும் பத்ர் சஹாபி. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய பயண தோழராக, நீங்க ரெண்டு பேரும் என் கூட பயணத்துக்கு வாங்க, கிடைக்கக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு நான் கொஞ்சம் தாரேன் அப்படின்னு சொன்ன உடனே நுஐமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாராகி விட்டார்கள். இன்னொரு நபித்தோழர் யார் என்று சொன்னால், சுவைபித் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், சுவைபித் இப்னு ஹர்மலா என்று சொல்வார்கள், இவரும் பத்ரிலே கலந்து கொண்ட நபித்தோழர். இந்த ரெண்டு பேருமே பத்ரி சஹாபாக்கள் தான். உடனே நுஐமான் ரழியல்லாஹுவை பத்தி தெரியும் அபூபக்கர் ரழியல்லாஹுவுக்கு, உடனே இந்த சுவைபித்தை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த சாப்பிடக்கூடிய செக்ஷன் வந்து உங்களுக்கு நான் ஒதுக்கிட்டேன், நீங்கள் தான் சமையல்லாம் செய்யணும், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறணும், உங்கள் கையில் தான் அதுக்கான பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. நுஐமானை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீனா எதையும் வாங்கி சாப்பிட்றாத, உனக்கு ஏதாச்சும் சாப்பாடு வேணும்னு அவர்கிட்ட கேட்டுக்க, அவர் தான் இதனுடைய தளபதி, சாப்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமீர் அவர் தான் அப்படின்ன உடனே பயணம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. பசோராக்கு போயாச்சு, அபூபக்கரது எல்லா வியாபாரத்தை எல்லாம் கொண்டு விற்பதற்காக, ஒரு பெரிய வியாபாரி அல்லவா அபூபக்கரது எல்லா வியாபாரம் செய்வதற்காக சென்றுட்டாங்க. இப்போ இந்த நுஐமான் போய் சோபித்திட்ட கேட்குறாரு, ரொம்ப பசிக்கு, ஏதாச்சும் சாப்பாடு தான் எனக்கு. ஒன்று நுஐமான் சொல்கிறாரு, நாம் இப்போ தான் வந்திருக்கிறோம் வியாபாரத்துக்காக, அபூபக்கரது எல்லாம் பயண வியாபாரம் செய்கிறதுக்காண்டி சந்தையில் போயிருக்கிறாரு, அவரை விட்டுட்டு நம்ம சாப்பிடவும் கூடாது, சாப்பாடு தயாராகிட்டுருக்கு, கொஞ்சம் பொறுமையாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அபூபக்கர் சுத்திக்கிறது எல்லாம் வந்துடுவாங்க, நாம் ரெண்டு நம்ம மூணு பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம் என்று சொன்னால் உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் நேரம் நுஐமான் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறாரு,
திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சோபித்துட்டு போய் கேட்குறாரு, இங்க பாரு என்னால் தாங்க முடியாத அளவுக்கு பசியாக இருக்கு, ஏதாச்சும் நீ சாப்பாடு தந்தீன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஏதாச்சும் சாப்பாடை தாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. லா ஹத்தா எத்திய அபூபக்கரின், அபூபக்கர் அது எல்லாம் வரக்கூடிய வர சாப்பாடே கிடையாது. நமக்கு அவர் தான் பெரிய ஆள், அவர் தான் நம்முடைய தளபதி, அவர்கிட்ட தான் நாம் வேலை செய்கிறோம். அவரை விட்டுட்டு நாம் சாப்பிடக்கூடாது, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடணும். அவர் வந்தால் தான் சாப்பாடுன்னு உடனே இவர் தெரிஞ்சுக்கிட்டார், இவன் நமக்கு சாப்பாடு தர மாட்டான், ஆனால் இவனை நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நேராக என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னான், சரிப்பா நீ உன் வேலையை பாரு, நீ சமையலை செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் எல்லாம் அந்த வியாபாரிகள் எல்லாம் அங்கங்கே டெண்ட் அடித்து உட்காந்துருப்பாங்க. அப்போ இன்னொரு டெண்டுக்குள்ளே போகிறாரு, சொல்கிறாரு நான் வந்து ஒரு எஜமானன், எனக்கு கீழே ஒருத்தன் அடிமை இருக்கிறான், அந்த அடிமைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாவு, ரொம்ப பேசுவான், அவன் ரொம்ப பேசுவான், ரொம்ப நல்ல அடிமை, அரபியுன், அதுவும் அரபு கோத்திரத்தை சார்ந்தவன் ஒரு அடிமை, மின்னி குலாமன் அரபியன், அவர் அரபு நாட்டை சார்ந்தவர், ஃபாரிகா வஹுவ ஜூ லிசானின் வல அன்னஹு யகூலு, அவர் ரொம்ப நல்ல தெளிவா பேசுவாரு, ஆனா நீ அவன்கிட்ட போய் நின்னுக்கிட்டு நீ அடிமையான்னு கேட்டா அவன் அடிமை இல்லை நான் சுதந்திரமானவன் தான் சொல்லுவான், ஆனா அவனை மாதிரி ஒரு திறமையான அடிமை எனக்கு இல்லை, வந்த இடத்துல கொஞ்சம் வியாபாரத்துல நஷ்டமாயிட்டு அவனை நான் வித்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன், நீ ஏதாச்சும் காசு தந்தீங்கன்னா அவனை நான் வித்துடுறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க ஒரு பேச்செல்லாம் கேட்ட உடனே யார் அவர் கேட்குறவன, அந்த கூடாரத்துலேருந்து வெளியே வந்து இந்த சுட்டி காட்டுறாரு, அந்த சமைச்சிட்டு இருக்கிறான், உடனே இவர் கையை காட்டுறாரு, ஏ சுவைபீத், ஆமாம் 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 சமைச்சிட்டு இருக்கிறேங்கிறாரு. பார்த்தியா இவர் தான் என்னுடைய அடிமை, சரி என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறாரு. ஒரு 10 பெண் ஒட்டகமும் ஒரு 10 தங்க காசையும் நீங்கள் தந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அவரை வித்துடுறேன் அப்படிங்கிற உடனே, இல்லாட்டா விட்டுருங்க பிரச்சனை இல்லை நான் வேற ஆள்கிட்ட பார்த்துக்கிட்டேன், ரொம்ப திடகாத்திரமா இருப்பார் சோய்பித் ரதியல்லாஹு அன்ஹு, பார்ப்பதற்கு வாலிபரை போன்றே இருப்பார், ரொம்ப இளமையானவர். அந்த கூட்டமே நம்பி என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த நுஐமானினுடைய கையில 10 ஒட்டகத்தையும் 10 தங்க காசையும் கொடுத்த உடனே, சரி இப்ப நுஐமான் சொல்றாரு சும்மா போவாதிய, ஒரு கயிறு எடுத்துக்கிடுங்க, அவன் முரண்டு பிடிப்பான், நான் அடிமை இல்லை அடிமை இல்லைன்னு சொல்லுவான், நீங்க என்ன செய்யணும்னா இப்படி தான் நீ சொல்லுவன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிடுங்க, கையை இங்கே அலையும் கேட்டுட்டு போயிருங்க அப்படின்ட்டார். எப்படி எல்லாம் இருந்திருக்கிறார் பாருங்கள். அதே மாதிரி அந்த கூட்டத்தார்கள் வராங்க, சரிப்பா நீ எங்கள் கூடாரத்துக்கு வா சோய்பித்தா உன் பேருங்கிறாங்க, ஆமாம் எங்கள் கூடாரத்துக்கு வந்திருப்பா, நான் ஏன் உங்கள் கூடாரத்துக்கு வரணும், உன் எஜமானர் வித்துட்டார் உனையே, என்னையா வித்தாருனா நான் ஹொர்ரு, நான் சுதந்திரமானவன், நீ இப்படித்தான் சொல்வா என்றும் உன்னுடைய எஜமானன் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கையை இங்கே அலையும் கேட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க காசை கொடுத்து வியாபாரம் முடிஞ்சிட்டு இவர் பேசாட்டு காசை வாங்கிட்டு சந்தையில போய் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த ஒட்டகத்தையும் சந்தையில வித்துட்டு அந்த காசையும் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு வந்து பாக்குறாரு. அபூபக்கரது எல்லாம் வந்தாச்சு ஹதீஸ்ல வருது பாருங்க, அபூபக்கரது இல்ல கேக்குறாங்க எங்க, அப்படியே சுவைபித்த எங்க, இவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாட்டு இருந்துகிட்டாரு. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க திடீர்னு ஒரு கூட்டம் வந்தாங்க கையையும் காலையும் கட்டி அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே அபூபக்கரது இல்ல சந்தைக்கு போறது, சந்தைக்கு போய் நுஐமானை தேடி பிடிச்சி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு 10 ஒட்டகம் இருக்குல்ல பெண் ஒட்டகையும் 10 தங்க காசையும் கொடுத்து சுவைபித் ரழியல்லாஹு கூட்டு வந்த உடனே அக்பர்னா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதரே இதற்கு பிறகு இவனை நான் தூக்கி செமக்கவே மாட்டேன், ஒரு நாள் கூட்டு போனதற்கே என்னுடைய வியாபாரத்தையே நஷ்டமாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆளையே அடிமையாக்கி விட்டார் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஹதுஹு ஃபதஹிக்கம் மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஹாபுஹு ஹவுலன், ஒரு வருட காலம் இதை நினைத்து நினைத்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால் சிரித்து கொண்டே இருந்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல படிக்கிறோம். இதே இந்த நபித்தோழர் செய்த இன்னொரு வேலையை பாருங்க, இதே ஹதீஸ்ல அஹ்மதுல வருது, ஒரு அரபி என்ன செய்யறாரு ரசூலுல்லாவை சந்திக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய ஒட்டகத்துல நல்ல அழகான ஒட்டகத்துல வந்து மதீனாவுக்கு வெளியில ஒட்டகத்தை கெட்டி போட்டாரு. கெட்டி போட்ட உடனே ரசூல்லா கூட போய் சந்திக்கிறதுக்காண்டி ரசூல்லா ஓடி பேசுறதுக்காண்டி வீட்டுக்குள்ள போறாரு. ஒட்டகத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு நீ மட்டும் அறுத்துட்டேன்னு வச்சுக்க நம்ம எல்லாம் சாப்பிடலாம் உடனே அவரு கேட்கிறாரு சரிதான் அறுத்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காசு யார் கொடுக்கறது எப்பவுமே என்னமோ நீ காசு கொடுக்குற மாதிரி இருக்கிற, எப்பவுமே நீ வாங்கிட்டு வந்து ரசூல்லா தலையில கட்டுவ, ரசூல்லா மேல பாத்துக்கலாம்,
சரி அப்படின்னு நுஹைமான் என்ன செஞ்சிட்டாரு, கெட்டி இருக்கக்கூடிய ஒட்டகத்தையே அறுத்துட்டாரு. அறுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஃபஹரஜ அராபியுன் அரபி வெளியே வராரு. வசாஹ வாஹரா யா முஹம்மத், முஹம்மதை அறுத்தே விட்டார்கள் ஒட்டகத்தை, சத்தம் போடுறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து மன் ஃபஅலா ஹாதா, யாரா இதை செஞ்சது? நுஹைமானுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்மளை தான் சொல்லிடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே வீட்டுக்குள்ளே ஒரு சந்து மாதிரி ஒரு இடத்த தோண்டி வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ளே போய் படுத்து கட்டைகளை எல்லாம் தன் மேலே தூக்கி போட்டார். நபித்தோழிட்ட சொல்லிட்டார், ரசூல்லா கேட்பாங்க கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இல்லைன்றங்கடா, நான் இல்லை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்றன உடனே பாருங்க, அத்துபாஹு ஃபயஸ் அல் அன்ஹு ஹத்தா வஜதக்கது தஹல தாரன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஒரு நபித்தோழர், யார் ரசூலுங்க தெரியாது தெரியாதுன்னு சொல்லி கையை மட்டும் என்ன செய்கிறாரு, அந்த சுட்டி காட்டுறாரு, இங்கே தான் உள்ளே உட்காந்துருக்கிறாருன்னு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போய் அவரை தோண்டி வெளியே எடுத்துகிட்டு வந்து மேலே பார்த்தா ஒரே மேலே ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, முழு உடம்பு ஃபுல்லாக அந்த கட்டையினுடைய துகள்களாக இருக்குது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையை கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சமூகம் என்று சொன்னால் இப்படியும் பலர் அவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், இவர்களோடையும் என்னுடைய பயணங்கள் அமையத்தான் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்கள் எப்படி என்ன உருவத்தில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், வெறும் ஆன்மீக தலைவராக மட்டும் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுவின் தூதர் எவ்வளவு அழகாக அவனுடைய முகத்தை அப்படி தன்னுடைய கையை வச்சு தடவி கொடுத்து, ஏன்டா இப்படி போய் சேட்டை பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன பிரச்சனை, ஏன் இந்த வேலை செஞ்ச அப்படின்ன உடனே அந்த நபித்தோழர் சொல்றாரு, நுஹைமான் சொல்றாரு, நான் செய்யலை, என் கூட இருக்காங்க பாருங்க இந்த என்னை காட்டி கொடுத்தார்களே, இவர்கள் தான் சும்மா இருந்த ஒட்டகத்தை பார்த்து அறுத்தா நல்லா இருக்கும் சாப்பிடலான்னு ஆர்வத்தை ஊட்டியவர்கள் இவர்கள் தான் அப்படின்ன உடனே கடைசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த அரபியை கூப்பிட்டு தன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய ஒட்டகத்தை கையில கொடுத்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம், ஒரு 115 வயது இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், ரொம்ப முதியவர், பள்ளிவாசல்லையே இருப்பார் எப்போவுமே. அவர் ஒன் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால் தட்டு தடுமாறி, கண் தெரியாதவருக்கு அப்படி தட்டு தடுமாறி தான் என்ன செய்வார் அப்படி போவார். ஒரு நாள் அப்படி ஒன் பாத்ரூமுக்காக வேண்டி சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறார், ரசூல் கல்லா ரசூல் சல்லாஹ்னுடைய மரணத்துக்கு பிறகு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் இது நடக்குகிறது. என்ன செய்கிறாங்க, அந்த வயதான முதியவர் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி எப்படி பயணப்படுறார், கொஞ்சம் தூரம் போனோடனே ட்ரெஸ்ஸை தூக்குறாரு. உடனே நபித்தோழர்கள்லாம் சத்தம் போடுறாங்க, அப்போ அது பள்ளிவாசலுக்குள்ள எல்லை தான், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் தான் கொஞ்சம் மறைவான இடம் தெரியும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு அந்த எல்லா நபித்தோழர்களும் உட்கார்ந்துருக்கக்கூடியவர்களெல்லாம் சத்தம் போட்ட உடனே அந்த முதியவருக்கு ஒரு மாறி ஆயிட்டு, உடனே நம்ம நுஹைமான் என்ன செய்கிறாரு, நீங்கள் தள்ளி போன ஆவாரம் பெரியாப்பா அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சி கொஞ்சம் தூரம் மட்டும் கொண்டு போயிட்டு என்ன செஞ்சிட்டாரு, சரியான இடம் யாருமே பார்க்கல, நீங்கள் உங்கள் ஆடையை தூக்கி என்ன செய்யுங்க சிறுநீர் கழிங்க அப்படின்ன உடனே அப்போ நுஹைமான் நல்ல பையன் நினச்சி அந்தாள் என்ன செஞ்சிட்டாரு, ட்ரெஸ்ஸை தூக்கும் பொழுது தான் திருப்பி நபித்தோழர்லாம் சத்தம் போடுறாங்க, ஏ அவனைய வேணுக்குன்னு ஒன்று விளாண்டுட்டு இருக்கிறான்ப்பா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். அந்த பெரியவருக்கு ரொம்ப அவமானமாக போயிட்டு, சார் எல்லாரும் முன்னாடி ஆடையை தூக்க வேண்டிய நிலைமையை இந்த நுஹைமான் உருவாக்கிட்டான்ல. உடனே பள்ளிவாசலில் சிறுநீர் கழிச்சு வந்து உட்காந்துட்டு சத்தியம் பண்ணுறாரு, இந்த அவரை எப்பவுமே கையில் அசா வச்சிருப்பாரு, வல்லாகி அல்லாம் இது சத்தியமா, இந்த நுஹைமான் வந்தான்னா ஒரு அடியாச்சு இதை வச்சு அடிச்சே ஆகணும் அவனை அப்படின்னு சத்தியம் பண்ணி பள்ளிவாசலில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் கழிச்சு நுஹைமான் ரதியல்லாஹு வாராரு, பெரியாப்பா அவர் கண்ணு தெரியாது, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலில் இஷா தொழுததற்கு பிறகு தனியாக நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அமீருல் முஃமினீன் ரதியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க, நுஹைமான் பெரியாப்பா பக்கத்தில் போறாரு, பெரிய அவருக்கு தெரியும் நம்மளை தான் இந்த பெரியாப்பா தேடிட்டு இருக்கிறாரு, நம்ம செஞ்ச ஒரு வேலைக்காக நம்மளை அடிக்கிறதுக்குன்னு ஒன்னே குரலை மாற்றி கொஞ்சம் அந்த குரலை அப்படி சத்தத்தை கொஞ்சம் கீழே இறக்கி, ஆனால் என்ன விஷயம் யாரை தேடிட்டு இருக்கிறிய அப்படின்னு வேற குரலில் கேட்குறாரு. உடனே அந்த பெரியாப்பா சொல்ற, எனக்கு கண் தெரியாது, இந்த நுஹைமானை தான் தேடிட்டு இருக்கிறேன், அவனை பார்த்தீங்கன்னா என்னை கொண்டு வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே தான் நின்றுட்டு நிற்கிறான், என் கையை பிடிங்க அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரதியல்லாஹு தொழுதுட்டு இருக்கிறாங்கல்ல அவர் பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு, இந்த தான் இருக்கிறான் நுஹைமான் அடிச்சிருங்க அப்படின்ட்டார். அவர் கட்டையை தூக்கி அடிக்க போக உடனே நபித்தோழர்கள் எல்லாம் போய் பிடிக்க, இப்படியாக அவரினுடைய சூழல் என்பது இப்படித்தான் அவரினுடைய வாழ்க்கை, இப்படி ஹதீஸில் 10-15 விஷயங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், ரசூலோடையே இருக்கக்கூடியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேசத்தை அவர் மீது பொழிந்தார்கள் என்பதற்கு சஹீஹ் முஸ்லீம்ல ஒரு செய்தி வருகிறது. இவற்றை ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, யஷ்ரபுல் ஹம்ர ஃபி ஸமனி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரினுடைய காலத்தில் மது அருந்தக்கூடியவராக இருப்பார். பத்ரு சஹாபி, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் என்ன பிரச்சனை, குற்றங்களை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு மார்க்கம் ஒரு அழகான வழிமுறையை காட்டி தந்திருக்கிறது.
நாம் வணங்குவதால் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவர்களும் அல்ல, பிறர் தவறு செய்வதால் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமானவர்களும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய சமூகத்தில் ஒரு மனிதரை பற்றி சொன்னார் அல்லவா, முந்திய சமூகத்தில் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்த அப்துன் சாலிகுன் ரொம்ப நல்லடியார், இன்னொருத்த அப்துன் ஃபாஜிருன் ஆக பெரிய கெட்டவன். இந்த நல்லடியார் எப்பொழுதெல்லாம் பள்ளிவாசலுக்கு இறைவனை வணங்க வருவாரோ, தன்னுடைய நண்பன் தான் கெட்டவனை கூப்பிடுவார் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வா என்பதாக. அப்ப அந்த கெட்டவன் சொல்வானா, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன், என்னை திருத்துறதுக்கு நீ முயற்சி செய்யாதே என்பதாக சொல்லிவிடுவார். இப்படி நாட்கள் உருண்டோடுகிறது. ஒரு நாள் கோபத்திலே சாதாரணமாக பெற்றோர்களும் கூட நம்முடைய குழந்தைகளை மட்டப்படுத்தி பேசுகிறோமா இல்லையா? வீடுகளில் நண்பு சகோதரர்களை, ரசூலினுடைய எல்லா வரலாறையும் நீங்கள் படித்து பாருங்கள், எங்கேயும் நெகட்டிவ் என்று சொல்வார்களே, மட்டப்படுத்தி பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையையும் அல்லாஹுவின் தூதர் பதிவு செய்ததே கிடையாது. தன்னை யாராவது மட்டப்படுத்தி பேசினாலும் கூட அல்லாஹுவின் தூதர் அவரை மட்டப்படுத்தி பேச மாட்டார்கள். தன்னை யாராவது சபித்தாலும் கூட எதிர்மறையாக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நேரடியாக பதில் கொடுக்க மாட்டார்கள். ரசூலினுடைய வரலாறை படித்தவர்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழர், மஸ்ஜித் நபவியில படுத்துக்கிறப்பாரு, திண்ணை தோழர் என்று சொல்கிறோம் அல்லவா, திண்ணை தோழர், எப்பொழுதுமே அல்லாஹுவின் தூதருக்காக வேண்டி பால் கறந்து வைத்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுது விட்டு வந்தவுடன் முதலில் செய்வது பால் அருந்துவது. ரசூலுல்லாஹ் தான் என்ன செய்வாங்க, அந்த ஆட்டினுடைய பாலை முதன்மையாக குடிப்பார்கள். இவர் திண்ணை நபித்தோழர், திண்ணையில தங்கக்கூடிய நபித்தோழர், சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, திண்ணையில இருக்கக்கூடிய நபித்தோழர். நைட் எல்லாம் பசி, உருண்டு உருண்டு பாக்குறாரு, ஒண்ணும் செட் ஆகல. ஒரு ஆள் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்காண்டி பால் வைக்கிறாரு, ஒரு மாடக்குடியில. அவருக்கு தெரியும் தினம் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துக்கு வருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிப்பாங்கன்னு. பசி தாங்க முடியல, நேரா எழுந்திரிச்சு செம்பை போய் பாக்குறாரு, பால் இருக்கு, கொஞ்சம் கோடு முதல்ல குடிக்கிறாரு, திருப்பி வந்து படுக்கிறாரு, திருப்பி பசி, மொத்தமா ஃபுல் பாலையும் குடிச்சுக்கிட்டாரு, முழு பாலையும் குடிச்சிட்டாரு. போய் ஒன்றும் தெரியாத மாதிரி நல்ல ஒரு மாதிரி போய் படுத்துக்கிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவெல்லாம் செஞ்சுட்டு பசி ரசூலுக்கும், அந்த பால் அருந்தலாம் என்று வருகிறார்கள். பார்த்தா பாலில் ஒன்றும் இல்லை, செம்பில் ஒன்றும் இல்லை. ரசூல் என்ன செஞ்சுருக்கணும், யார் குடிச்சிங்கன்னு கேட்கணும்ல. அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, யார் குடிச்சிங்கன்னாச்சு கேட்கணும்ல. ரசூல்லாக்கு தெரிஞ்சிட்டு பால் இருந்திருக்கு, யாரோ ஒருத்தர் இந்த படுத்து கிடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் குடிச்சிட்டார். இந்த நபித்தோழருக்கு பயம், பசியில ஆர்வ கோளாறுல குடிச்சிட்டோம். இப்ப ரசூல் பாலை திறந்து பார்க்கிறாரு, பால் இல்லை, குடித்தவன் நாசமடையட்டும் என்று சபித்து விட்டால் என்னுடைய வாழ்வு என்னவாகிறது என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த செம்பை பார்த்துட்டு அப்படியே கையை தூக்குகிறார்கள். அல்லாஹும்ம அல்லாஹுவே, எனக்கு யார் உணவு கொடுப்பார்களோ அவர்களுக்கு நீயும் உணவு கொடுப்பாயாக. அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமன வஸ்கி மன் சக்கானா, எமக்கு யார் பானம் புகட்டுவார்களோ அவர்களுக்கு நீ பானம் புகட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்து விட்டு அப்படியே அந்த செம்பை வச்சுட்டு போய் தஹஜ்ஜத்துக்காக தக்பீர் கட்டி விட்டார்கள். உடனடியாக இந்த தோழர் போறாரு, அல்லாஹு அக்பர், இப்பொழுது அல்லாஹுவின் தூதருக்கு நாம் பாலை கறந்து கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு பசியாற்றுவான் அல்லவா, ரசூலினுடைய பிரார்த்தனைக்கு நாம் சொந்தக்காரராகி விடுவோம் அல்லவா. உடனடியாக மந்தைக்குள்ள போறாரு, ஏதோ ஒரு ஆட்டை பிடிச்சி பாலை கறந்து ரசூலாட்ட வந்து கொடுக்குறாரு. அல்லாஹுவின் தூதரே, நடந்த விவகாரத்தை எதுவுமே சொல்லவில்லை, முதல்ல இஸ்கி நீங்கள் பால் அருந்துங்கள். ரசூலா கேட்கிறாங்க, பாலை குடிச்சது யார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க முதல்ல பாலை குடிங்க. ரசூலா குடிக்கிறாங்க, இன்னும் குடிங்கள் அல்லாஹுவின் தூதரே. முழுமையாக குடித்த பிறகு சொல்கிறார் அல்லாஹுவின் தூதரே, பசியின் கொடுமையினால் நான் தான் அறிந்து விட்டேன். அப்ப தனக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தாலும் கூட ரசூலினுடைய அந்த அணுகுமுறை என்பது, இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நாம் நேசிக்கக்கூடியவர்களை கூட சபித்து விடுகிறோம். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரியில் இது வருது, ரெண்டு நல்ல நடிகர், ரெண்டு தோழர்கள், அதுல ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் கெட்டவர். நல்லவர் பள்ளிக்கு செல்லும் பொழுதெல்லாம் கெட்டவரை கூப்பிடுகிறார், அவன் சொல்றான் உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றான். ஆனா ஒரு கட்டத்தில் இந்த நல்லவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீ எல்லாம் திருந்தவே மாட்டாய், உன்னை எல்லாம் அல்ல மன்னிக்கவே மாட்டான் என்பதாக கோபத்திலே வார்த்தையை விடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசில் இருந்து கொண்டு சப்தமிட்டானாம், நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு எவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது, எவன் சொன்னானோ அவனை நான் மன்னிக்க மாட்டேன், எவனை சொன்னாயோ அவனை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹுவின் அல்லாஹு சப்தமிட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். பாதலால நண்பு சகோதரர்களே, தவறானவர்கள் நம்மை சுற்றியும் இருக்கக்கூடும், நம்முடைய குடும்பத்திலும் தவறானவர்கள் இருக்கக்கூடும்,
நம்முடைய குழந்தைகளிடத்திலும் சில தவறுகள் இருக்கக்கூடும். எவ்வளவு அழகாக அந்த தவறுகளை இருந்து நாம் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தியை பாருங்க. இந்த நபித்தோழர் இவ்வளவு நுஹைமான், ரசூலோடையே இருக்கக்கூடியவர், ரசூலை சிரிப்பூட்டக்கூடியவர். இவரினுடைய ஒரு நாள் இவர் இல்லாவிட்டால் அல்லாஹுவின் தூதர் பதறி விடுவார்கள், தேடி விடுவார்கள். அவ்வளவு நேசத்திற்குரிய தோழராக இருந்தும் கூட இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இஷ்ரபுல் ஹம்ர, மதுவுக்கு அடிமையானவர். இரவு நேரத்தில் மது அருந்திருவாரு, காலையில் பிடிச்சிட்டு வருவாங்க நபி தோழர்கள். ஃபயதுரி புகுன் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதுவுக்கு இதுதான் தண்டனன் கிடையாது. இப்போ திருடுனா கையை வெட்டணும், விபச்சாரம் செய்தால் 100 கசையடி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய தண்டனைகள். ஆனால் மதுவுக்கு இதுதான் தண்டனன் மார்க்கம் வைக்கல. ஆட்சியாளரினுடைய கையில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டது. ஆட்சியாளர் சூழலுக்கு தகுந்தவாறு தண்டனைகளை கொடுத்து கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் சொல்லவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழலுக்கு தகுந்தவாறு தண்டனைகளை கொடுப்பார்கள். ஹதீஸ்ல வருது பாருங்க, ஃபயதுரிபு பிஹி நபி, மக்கள் எல்லாம் அவரை அடிப்பார்கள். பினாலிகி, கங்க கை காலில் இருக்கக்கூடிய சிறப்பு கரட்டி அடிப்பாங்க. இன்னும் மக்கள் எல்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய துண்டுகளால் அடிப்பார்கள். எல்லாத்தையும் ரசூலா உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த நுஹைமானை மக்கள் அடிக்கும் பொழுது ஒரே ஒரு நபித்தோழர் ஃபக்கால லஹு ரஜுலு மின ஸஹாபா, அடிக்கக்கூடிய தோழர்களை ஒருத்தர் சொன்னார், லஅனக்கல்லா, அல்லாஹ் உன்னை சபிக்கட்டும், நீ நாசம் அடைவாயாக என்று சொன்னவுடன் அல்லாஹுவின் தூதர் எழுந்து வந்தார்கள், லா தஃபால், எனது நுஹைமானை இப்படி சபிக்காதீர்கள், ஃபஇன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவர் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர், அல்லாஹுவின் தூதரை அவர் நேசிக்கக்கூடியவர். ஏதோ மனிதர் என்ற ரீதியில் அவரிடத்தில் சில குறைகள் இருக்கக்கூடும், அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுங்கள், நீ திருந்த மாட்டாய், நாசமடைவாய், அல்லாஹ் உன்னை சபிக்கட்டும், எத்தனை முறைதான் உன்னை அடித்து நாசப்படுத்துவது என்றெல்லாம் இது போன்ற வார்த்தைகளை சொல்லி ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள். என்னுடைய சகோதரரான நுஹைமான் மதுவே அருந்துபவராக இருந்தாலும் யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹுவை நேசிக்கிறார், அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அதுக்கு பிறகு நுஹைமான் குடிக்கிறதே கிடையாது. அவ்வளோ அடி வாங்கி ஹதீஸில் ஒரு திருந்தாதவர், அல்லாஹுவை அவர் நேசிக்கிறார், அல்லாஹுவின் தூதரை அவர் நேசிக்கிறார், எனது நுஹைமானை சபிக்காதீர்கள், அவர் என்னுடைய நண்பர், என்னுடைய தோழர். இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான நேரத்திலையும் ஒரு குற்றவாளியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அணுகி அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, நுஹைமானினுடைய வாழ்வை புரட்டி போட்டது. நுஹைமான் அதற்கு பிறகு மதுவே அருந்தாத தூய்மையானவராக மாறிவிட்டார் என்றெல்லாம் நம்ம ஹதீஸில் படிக்கிறோம். இதே மாதிரி இனி ஒரு நபித்தோழர் சுருக்கமாக நம்முடைய தலைப்பிற்கு ஒத்து இருப்பதனால் அவரை நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். அபு மெஹ்ஜன் ரழியல்லாஹு அன்ஹு, இவரும் இந்த நுஹைமானை போன்றுதான் சிரிப்பூட்டக்கூடிய நபித்தோழர், ரசூலோடையே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். இவரும் இதே போன்று மதுவுக்கு அடிமையான ஒரு நபித்தோழர், நபித்தோழர்களால் தினமும் அடிக்கப்படக்கூடியவர், மதுவுக்கான தண்டனை கொடுக்கப்படும், மறுநாள் காலையில் சுத்தமாகி ரசூலுல்லாஹி ஓடி பயணிப்படுவார். ஏதோ ஒரு சூழலில் எங்கோ ஒரு இடத்திலே அந்த மதுவுக்கு அவர் நிரந்தர அடிமையாகிவிட்டார். மதுவை குடிக்கிறது, திருப்பி நபித்தோழர்கள் எல்லாம் அவர் அடிக்கிறது, தண்டனை கொடுக்கிறது, திருப்பி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு ரசூலுல்லாஹினுடைய சபைக்கு வர்றது, கொஞ்ச நாள் இப்படி போகும், திருப்பி ஏதோ ஒரு இடத்துல அந்த போதைக்கு அடிமையாகுதல். இவ்வாறாக இவரினுடைய பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க கூடியவரை இவர் திருந்தவே இல்லை. அபூபக்கர் ரழியல்லாஹுனுடைய 1.5 கால ஆட்சி, இவர் ரொம்ப பெரிய நபித்தோழர், அதாவது அபு மெஹ்ஜன் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நபித்தோழர், வீரத்திற்கு பெயர் போன ஒரு நபித்தோழர். ஆனாலும் கூட அந்த ஏதோ ஒரு பாவம் ஒவ்வொரு மனிதர்களையும் தாக்கும் அல்லவா, அடிமையாக்கும் அல்லவா, இவர்களை இந்த மது என்ற இந்த பாவம் தாக்கி இருந்தது. அபூபக்கர் ரழியல்லாஹுனுடைய 1.5 கால ஆட்சி தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது, ஆனால் அவர் திருந்தவில்லை. உமர் ரழியல்லாஹுனுடைய ஆட்சியில் உமர் ரழியல்லாஹு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இவனை எவ்வளோ அடித்தானோ இவன் திருந்துறதா இல்லை, இவரை எவ்வளோ அடிச்சிட்டோம், ரசூல்லா காலத்தில் இருந்து இவருக்கு தண்டனை கொடுத்துட்டோம், அபூபக்கர் ரழியல்லாஹு காலத்துலையும் தண்டனை கொடுத்துட்டோம், உமர் ரழியல்லாஹுனுடைய நடு ஆட்சி காதிசியா என்று சொல்வார்கள் யுத்தம், கிட்டத்தட்ட உமர் ரழியல்லாஹு ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துக்கு பிறகு நடந்துச்சு, 5 வருஷமாகவும் இவர் திருந்துறதா இல்லை, அப்போ இவருக்கு வேற ஏதாச்சும் நம்ம செய்யணும் அப்படின்னு. இதுக்கு பிறகு இவரை நம்ம மதீனால வைக்கக்கூடாது, இவரை நம்ம என்ன செஞ்சிருவோம், நாடு கடத்தி விடுவோம் என்பதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அபு மெஹ்ஜனை வாழ்க்கையில் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான், அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தாவிட்டால் நாம் நிச்சயம் அழிந்து நாசமடைவோம் என்பதற்கு இந்த அபு மெஹ்ஜனினுடைய வாழ்க்கை அடிகளால் திருந்தாத, தண்டனைகளால் திருந்தாத அபு மெஹ்ஜன் எங்கே நின்று திருந்தினார் என்பதற்கு இந்த ஒரு செய்தியை பாருங்கள். அங்கே நம்ம பார்த்தோமா இல்லை, நுஹைமான் அடி கொடுக்கும் பொழுது திருந்தல, மக்கள் எல்லாம் திட்டிய பொழுது திருந்தல, ஆனால் ரசூலினுடைய அந்த ஒரு அழகான ஒரு வார்த்தை, இதயத்தை வருடக்கூடிய ஒரு வார்த்தை,
யுஹிப்புல்லாஹ வரசூலா, அல்லாஹுவை நேசிக்கிறார், அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிறார். எனது நுஹைமான் என்ற அந்த ஒரு வார்த்தை அவரினுடைய உள்ளத்தை மாற்றி இருக்கிறது அல்லவா? அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நல்ல வார்த்தைகளை நீங்கள் பதிவு செய்யுங்கள். கலிமத்துன் தய்யிபத்துன் சதகா, நல்ல வார்த்தைகளை குழந்தைகள் தவறு செய்கிறார்களா சபிக்காதீர்கள், நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்கிறார்களா திட்டாதீர்கள், தலையை தடவி கொடுங்கள். நல்ல வார்த்தைகளை, அரபுகள்கிட்ட ஒரு பெரிய பழக்கம் என்ன தெரியுமா, தங்களை யாராச்சும் காயப்படுத்திட்டா திட்டணுமா இல்லையா, திட்டும் பொழுது கூட அரபுகள் எப்படி திட்டுவாங்கன்னா, ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும், கஃபர் அல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கட்டும். இப்படித்தான் நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், அப்துல் ரஹ்மான் சுதேசின் உட்கார்கிறார், மக்காவினுடைய தலைமை இமாம். இப்ப தராவிக்கு தொலை வைக்கிறாங்கல்ல, இவரினுடைய வரலாறு கூகுள்ல இருக்கு போய் பாருங்க, யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க. இவர் எப்ப பேட்டி இதை மாதிரி, யாராச்சி பிரியால் இமாமுல் ஹரமைன், ரெண்டு ஹரமினுடைய தலைவர் அவர், எவ்வளவு பெரிய தலைவர், உலகத்துல இசத் பிரிவு பாதுகாப்புக்கு சொந்தக்காரர், இரண்டு ஹரமினுடைய தலைவர், பெரிய இமாம்களுக்கு மட்டும்தான் ஒரே, அதாவது ஒரு நூற்றாண்டுல ஒருத்தருக்கு தான் இந்த பட்டம் கொடுப்பாங்க, அவர் இருக்கும்பொழுது இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்துல் ரஹ்மான் சுதைசி எல்லாத்துக்கும் பரிச்சயமானவர், மக்காவின் மதீனாவின் தலைமை இமாம். அவருடைய எப்ப அவர் இந்த மாதிரி யார்ட்டையாச்சும் இப்படி பேட்டி கொடுத்துட்டாருன்னு வைங்க, பேட்டி கொடுக்கும்பொழுதெல்லாம் கஃபர் அல்லாஹ் உம்மி, அல்லாஹ் என்னுடைய அம்மாவை மன்னிக்கட்டும், அல்லாஹ் எங்கள் அம்மாவுக்கு அருள் செய்யட்டும். பேச்சுக்கு இடையிலேயே அரபுகள்கிட்ட இந்த பண்பு உண்டு, அப்துல் ரஹ்மான் சுதேசிட்ட அதிகமாக இந்த பண்பு உண்டு. அப்போ ஒரு செய்தியாளர் கேட்பார், எப்போ நீங்கள் பேசிக்கொண்டிருந்தாலும், யாரோடு பேசிக்கொண்டிருந்தாலும், அல்லாஹ் எங்கள் உம்மாவை என் தாயை மன்னிக்கட்டும், என் தாய்க்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்களே, என்ன காரணம்? அப்போ அப்துல் ரஹ்மான் சுதேஷ் சொல்வார், நான் சிறு பிராயமாக இருந்த பொழுது மிகவும் சுட்டியான ஒரு குழந்தையாக, மிகவும் சேட்டை செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக நான் இருந்தேன். அவர் சொல்வார், என்னோடு பிற குழந்தைகள் சேருவதை அவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் வெறுப்பார்கள், அப்துல் ரஹ்மானோடு நீ சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப துடிப்பாக இருப்பேன், ரொம்ப துடியாக இருப்பேன், ரொம்ப பிறரை காயப்படுத்துவேன் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது. ஒரு முறை என்னுடைய தாயிடத்திலே வந்து பிறரெல்லாம் என்னை பற்றி முறையிட்டார்கள், இவனுடைய ஒழுக்கம் சரியில்லை, இவனுடைய நடத்தை சரியில்லை, இவனினுடைய குணம் சரியில்லை, எங்கள் குழந்தைகளையும் கெடுக்கிறான் என்று எல்லோரும் என் தாயிடத்திலே என்னை பற்றி முறையிட்டார்கள். என்னுடைய தாய் என் தலையை தடவி கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை, மகனே, ஹரமினுடைய இமாமாக நீ நிற்பதற்காக நான் உன்னை சுமந்திருக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நீ ஹரமினுடைய இமாம் மகனே என்று என்னுடைய தாய் என்னை தலையை தடவி கொடுத்து ஆறுதல் படுத்தினார். காலம் உருண்டு விட்டது, என் தாய் மரணித்து விட்டால், ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் என்னை இரண்டு ஹரமினுடைய தலைமை இமாமாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். என்னுடைய தாயினுடைய பிரார்த்தனை, நான் மிக சுட்டியாக மிக சேட்டையாக இருந்த பொழுதெல்லாம் உலகம் எல்லோரும் என்னை திட்டி என்னை ஒதுக்கி வைத்த பொழுது என்னுடைய தாய் எனக்காக செய்த பிரார்த்தனை. இமாம் புகாரியினுடைய வரலாறை படியுங்கள், சிறு பிராயத்தில் மண்ணள்ளி கண்ணை போட்டார், சின்ன புள்ளத்தனமா ரெண்டு கண்ணும் போயிட்டு, ரெண்டு கண்ணினுடைய பார்வையும் போய்விட்டது, எவ்வளவோ மருத்துவம் சொல்லிவிட்டது, எந்த மருத்துவமும் எடுபடவில்லை. இமாம் புகாரி தம் முக்கத்திமால எழுதுவாங்க, ஒரு நாள் இரவிலே நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், மறுநாள் காலையில் கண் விழித்தேன், எனது கண் பார்வை மீண்டு வந்தது, காரணம் என்னுடைய தாய் ஒவ்வொரு நாளும் எனக்கு கண் பார்வை போனதற்கு பிறகு அல்லாஹுவே எனது குழந்தைக்கு நீ பார்வையை மீட்டிக் கொடுக்கணும், மீட்டிக் கொடுக்கணும் என்ற அந்த பிரார்த்தனை, மருத்துவத்தால் மீளாத எனது பார்வை என் தாயின் பிரார்த்தனையினால் மீண்டிருக்கிறது. எவ்வளவு பேரு நம்ம குழந்தைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று நபர்களினுடைய பிரார்த்தனை அல்லாஹ் லா ஷக்க ஃபீஹின், மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான். அதுல ஒரு நபர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. நம்முடைய குழந்தைக்கு நாம் பிரார்த்தனை செய்யாமல் யாரு செய்ய முடியும் சகோதரர்? நம்முடைய குழந்தை எவ்வளவு சுட்டியாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தை எவ்வளவு துடிப்பான குழந்தையாக இருக்கட்டும், எம்முடைய நாவுகள் எமது குழந்தைகளை வாழ்த்த வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், நிச்சயம் எம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ் அங்கீகரிப்பான். ரசூல் சொன்ன வார்த்தை, குழந்தைக்காக பெற்றோர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஆனா நம்ம என்ன பிரார்த்தனை செய்கிறோம்?
ஏதாச்சும் சேட்டை பண்ணிட்டு நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லை. அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் உளவியலை படியுங்கள். சின்ன பிள்ளைகிட்ட உட்கார்ந்துக்கிட்டு நீ ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அது ஆள் மனசுல பதிந்து விட்டது என்று சொன்னால் உலகத்தினுடைய பயங்கரவாதியாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க. நம்முடைய நகல் சகோதரர்களே, எம்முடைய குழந்தைகளுக்கு எம்முடைய வார்த்தைகள் மருந்துகள் உணர்ச்சிகள் எம்முடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நுஐமான் திருந்தாத நுஐமானை ரசூலினுடைய அந்த ஒற்றை வார்த்தை செருப்பால் அடித்தார்கள். ஹதீஸில் வருகிறது, அப்பொழுதெல்லாம் திருந்தாத நுஐமான் ஒற்றை வார்த்தையில் திருந்தி இருக்கிறார் அல்லவா. நல்ல வார்த்தைகளோடு நாங்கள் பழக வேண்டும். பாருங்க, இதே மாதிரிதான் இந்த அபூ மஹ்ஜன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு எடுத்துட்டாங்க. இவன் திருந்ததா, இவன் மாறவே மாட்டேங்கிறார். எவ்வளோ அடிச்சாச்சு, ரசூல் காலத்திலிருந்து பெரிய அளவுக்கு இவரை தண்டனை கொடுத்துட்டோம், திருந்த மாட்டுக்கிறாரு, என்ன செய்யலாம்? சரி, இவரை நாடு கடத்தி விடலாம். எந்த நாடு கடத்துறது? சாத் இப்னு அபி வக்காஸ் இராக்கில் காதிசியாவினுடைய மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ரோமர்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான ஒரு யுத்தம். காதிசியா, இவரை காதிசியாவிற்கு நாம் நாடு கடத்தி விடலாம் என்பதாக கைகளையும் கால்களையும் விளங்க மாட்டி, இவர் கையில் ஒரு கடிதத்தை, இவர் கூட ஒரு இராணுவ வீரர் அனுப்பி, அவர் கையில் ஒரு கடிதத்தை, இந்த நிற்கக்கூடியவர் அபு மஹ்ஜன் மதுவிலேயே மூழ்கியவர், மிக நல்ல மனிதர் தான், என்றாலும் இதற்கு இவர் அடிமையாகிவிட்டார், இவரை எக்காரணத்தை கொண்டும் கையில் காலிலிருந்து விலங்க அவிழ்த்து விட்டக்கூடாது என்பதாக சாத் இப்னு அபி வக்காஸ் கையில் அந்த கடிதம் கிடைக்கி, சாத் இப்னு அபி வக்காஸ் தான் வீட்டிலேயே ஒரு சிறைச்சாலையை கட்டி உள்ள அவர் அடைத்து விட்டார்கள். அவருடைய மனைவி இவருக்கு உணவு கொடுப்பது, இதுதான் இவருடைய சூழல். இந்த நேரத்தில் தான் பாருங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு காதிசியால ரோமர்களோடு யுத்தத்தில் நிற்கிறாங்க. அப்போ மனைவிட்ட அந்த சாத் இப்னு அபி வக்காஸினுடைய மனைவிட்ட கேட்குறாரு, சாத் இப்னு அபி வக்காஸ் எங்கன்னு கேட்குறாங்க. காதிசியால 2000 ஆண்டுகள் உலகத்தை கெட்டி பாதுகாத்த, கெட்டி ஆண்டு கொண்டிருந்த ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய படை காதிசியாவிலே நின்று கொண்டிருக்கிறது. சாத் இப்னு அபி வக்காஸ் தான் அதற்கு தளபதியாக நிற்கிறார். தேம்பி தேம்பி அழுகிறார். அல்லாஹுவின் தூதரோடி வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய நற்செய்தி என் காதால் கேட்டேன், கூடிய விரைவில் ரோம் வீழ்த்தப்படும் என்பதாக ரசூல் எனக்கு சொன்னார்கள். இன்னைக்கு வீழ்த்தப்படுகிறது, ஆனால் அந்த உன்னதமான அந்த போராட்டத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லையே. நான் செய்த அந்த பாவம் என்னை எவ்வளவு தூரத்திற்கு நாசப்படுத்தி விட்டது. அடி வாங்கி இருக்கிறேன், மிதி வாங்கி இருக்கிறேன், செருப்பால் அடி வாங்கி இருக்கிறேன் இந்த முசீபத்திற்காக, இந்த மதுபானத்தை அருந்தியதற்காக. ஆனால் இப்பொழுது நான் வருந்துகிறேன், அந்த அடிகளை எல்லாம் தாண்டி இவ்வளவு ஒரு உன்னதமான நாளிலே என்னுடைய பங்களிப்பு எனது கண்ணுக்கு முன்னால் நடைபெறக்கூடிய இந்த நாளில் என்னால் இந்த பங்களிப்பை செலுத்த முடியவில்லையே என்று தேம்பி தேம்பி அழுதுட்டு அந்த அம்மாட்ட சொல்றாரு, உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன், என்னை சிறையை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவிழ்த்து விட்டுருங்க, நேராக யுத்தத்துக்கு போகிறேன், நான் மறைத்து கொள்கிறேன், என்னை போய் முடிஞ்சா அங்கே நான் மரணித்து விடுகிறேன், உங்களுக்கு துன்பம் நீங்கிவிடும், என்னை சுமந்துட்டு இருக்க வேண்டாம் அல்லவா. நீங்கள் ரசூல் காலத்தில் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் இருந்து உமர் வரை என்னை நினைச்சி கவலைப்பட்டு இருக்கிறீங்க, போய் அழிந்து விடுகிறேன். அப்படி இல்லாவிட்டால் அந்த யுத்தத்திற்கு எனக்கு யுத்தத்தினுடைய நெளிவு சுழிவுகள் தெரியும், ரோமர்களினுடைய திட்டங்கள் எனக்கு தெரியும், நான் யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு நான் வந்து விடுகிறேன் என்று சொன்ன உடனே ரொம்ப தாங்குறாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சிறைக்கதவை திறந்து விடுறாங்க. பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாப் அணிந்து கொண்டு கண்ணு மட்டும் தெரிந்தவராக யுத்தகலத்திற்கு செல்கிறார். அங்கே முஸ்லீம்கள் தோல்வியினுடைய விளிம்புக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீர் என்பதாக ஒரு கருப்பு உருவம் உள்ளே குதிக்குகிறது. பெரிய அளவுக்கு முஸ்லீம்களை ஆர்வமூட்டுகிறது. ரோமர்களை தோல்வியினுடைய விளிம்பிற்கு கொன்று செல்கிறது. முஸ்லீம்களினுடைய கரம் உயர்ந்தவுடன் அபு மஹ்ஜன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், யாருக்கும் தன்னுடைய முகத்தை காட்டாமல் ரஜா அபு மஹ்ஜனுன் ஹத்தா வதாரி ஜிலஹு ஃபில் கைதி என்ன செய்கிறார் என்று சொன்னால், திருப்பி அப்படி தன்னுடைய சிறைச்சாலையில் வந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டு அணிந்துக்கக்கூடிய ஆடையை மட்டும் அணிந்து கொண்டு உள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு வெற்றி பெற்று விட்டார்கள். 2000 ஆண்டுகள் உலகத்தை கோலாட்சிய ரோம சாம்ராஜ்யம் வீழ்ந்து விட்டது. முஸ்லீம்கள் அந்த இடத்திலே வந்து விட்டார்கள். சாத் இப்னு அபி வக்காஸுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். வீட்டுக்கு வந்து மகிழ்ச்சியை பரிமாறுறார் தன் மனைவிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, நாங்கள் தோல்வியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருந்த நேரம் திடீர்னு ஒரு மனிதன் வந்தான், யார் என்று கூட தெரியவில்லை, அவன் ஆணா பெண்ணா என்று கூட தெரியவில்லை, அவன் வீரன் சொல்லி ரொம்ப புகழ்றார். எங்களை பெரிய அளவுக்கு எங்களுக்கு அன்றைய தினம் உதவி செய்தான் என்னெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கும்பொழுது உடனடியாக சிறையை போய் பார்க்குறாங்க. அபூ மஹ்ஜன் உள்ள உட்கார்ந்துருக்கிறாரு, சொல்கிறாங்க பாருங்க, அதாவது அல்லாஹ் மீது சத்தியமா, இவன் சிறையில் இருக்கிறான்,
இவரை மட்டும் நான் சிறையில் அடைக்கிறேன்னு வைங்க, வந்தது அபூமிஹிஜன் தான் நான் உண்மையா நம்பி இருப்பேன். ஏன்னா அபூமிஹிஜனுடைய வீரமும் அவருக்கு தெரியும், சாதி நபி வக்காசுக்கு. உடனே மனைவி சொல்றாங்க, இல்ல வந்தது அபூமிஹிஜன் தான். இப்படி இப்படி நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்ன உடனே சாதி நபி வக்காஸ் எல்லாம் சிறை கதவை திறக்கிறாங்க, வெளியே வாங்குறாங்க, கெட்டி அனைத்து முத்தமிடுகிறார்கள். لا والله لا اضرب بعد اليوم رجلا ابلى الله المسلمين على يده ما ابلاهم فخلى سبيله. அப்படி எல்லாம் சொல்றாங்க. சொல்லி முடிச்சவனார் வெளிய கூப்பிட்டு முத்தமிட்டு சொல்றாங்க, நீங்க வெளிய போங்க அபூ மஹஜன், நீங்க வெளிய போங்க, எங்கள்ட்ட இருக்காதீங்க, நீங்க இனி எங்கள்ட்ட இருந்து நீங்க நீ அடி வாங்காதீங்க, போதும், எங்கயாச்சும் போயிருங்க, நீங்களும் திருந்துறதா இல்லை, இவ்வளோ பெரிய வீரர் நீங்கள், எனக்கு எவ்வளோ பெரிய வெற்றி அல்லாஹ் உங்கள் கரத்தால் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, ஆனாலும் உங்களை தண்டிக்கவும் மனசில்லை, உங்களை மாதிரி வீரரை ஜெயிலில் போட்டு கொடுமைப்படுத்துறதுக்கும் எனக்கு மனம் இல்லை, ஆதலால் எங்காவது சென்று விடுங்கள் எங்கள் கண்காணாத தேசத்திற்கு என்று அபூ மஹஜனை சாதி பின் அபி வக்காஸ் கெட்டி அணைத்து சொல்லும் பொழுது அபூ மஹஜன் சொல்கிறார், கது குந்து அஷ்ரபுகா இத் யுகாமு அலையல் ஹத்து வ அப்ஹரு மின்ஹா ஃபஅம்மா இதா பஹஜர்தனி ஃபலா வல்லாஹ். நான் அடி வாங்கியிருக்கிறேன், அப்பம்லாம் நான் திருந்தலை, ரசூலுல்லாவோடு இருந்த காலத்தில் நான் திருந்தலை, அபுபக்கர் ரழியல்லாஹு காலத்தில் நான் திருந்தலை, உமரினுடைய தண்டனையில் நான் திருந்தலை, இப்பொழுது நான் சொல்கிறேன் சாதி பின் அபி வக்காஸே, அல்லாஹ் என் கைகளில் விலங்கு மாட்டியதற்கு பிறகும் கூட இந்த உன்னதமான நாளிலே என்னையும் பங்கெடுப்பதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்தானா இல்லையா, இந்த ரோமர்களை வீழ்த்தக்கூடிய நாளிலே என்னையும் அல்லாஹ் ஒரு காரணியாக ஆக்கினானா இல்லையா, சாதே நீங்கள் சுவனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர், உங்கள் வாயால் அல்லாஹ் என்னை இன்றைக்கு புகழ வைத்திருக்கிறானா இல்லையா, இதற்கு பிறகும் நான் திருந்தாவிட்டால், இந்த சந்தர்ப்பத்தையும் நான் பயன்படுத்தாவிட்டால், இனி எப்பொழுது நான் திருந்த போகிறேன், இப்பொழுதே இதற்கு பிறகு நான் முடிவெடுக்கிறேன், இனி நான் குடிக்கவே மாட்டேன் என்பதாக மஹஜன் அபூ மஹஜன் முடிவெடுக்கிறார், குடிக்காமலேயே மது அருந்தாமலேயே மரணத்தை தழுவினார் என்பதாக, லா அஷ்ரபுஹா அபதன், ஒரு நாளும் இதற்கு பிறகு நான் குடிக்கப் போவதில்லை, தண்டனைகளால் மாறாதவர்கள் நல்ல அரவணைப்புகளால் மாறியிருக்கிறார்கள். அபூ மஹஜனுடைய வரலாறு இதுதான் நமக்கு தருகிறது. சாதி பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அவரினுடைய அந்த தியாகத்தை நினைச்சு பார்த்து கெட்டி பிடித்து அழுது எங்கேயாச்சும் போயிருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும், அந்த அபூ மஹஜன் எவ்வளவு பெரிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், நாம் எவ்வளவுதான் தவறு செய்தும் கூட அல்லாஹ் நம்மை இவ்வளவு பெரிய உன்னதமான வெற்றிக்கு காரணமாக ஆக்கியிருக்கிறானே, நம் மீது கொண்ட பாசத்தினால் தானே அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான், இதற்கு பிறகுமா நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய போகிறேன் என்ற அந்த வார்த்தை, அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல பாவங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், பல பாவங்கள் செய்யக்கூடும். அபூ மஹஜனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, நுஐமானுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, நமக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த ரமதானினுடைய பகலும் இரவுகளும் நம்மை சீர்திருத்தம் செய்வதற்கான நாட்கள் சகோதரர்களே. ஆதலால் முடிந்த அளவிற்கு நம்முடைய பாவங்களை நினைப்போம், நம்முடைய பாவங்களை பட்டியலிடுவோம், பாவங்களிலிருந்து மீண்டு வருவோம், ஏதோ ஒரு சந்தர்ப்பம் பின்னால் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல், நாம் எப்பொழுது மரணிப்போம் என்று எமக்கு தெரியாது, நாம் மரணத்தை தழுவக்கூடிய அந்த நேரம், அரபியில் சொல்வார்கள், நான் மரணிக்கும் பொழுது என்னோடு சேர்த்து என்னுடைய பாவங்களும் செத்தெடுக்க வேண்டும், என்னோடு சேர்த்து என்னுடைய பாவங்களும் மரணித்திருக்க வேண்டும் என்பதாக நாம் அல்லாஹுவின் பக்கம் மீள்வோம், நம்மை சீர்படுத்திக் கொள்வோம், நல்ல முறையில் தௌபா செய்வோம், அல்லாஹுவால் நாம் மீட்டெடுக்கப்படுவோம். குறிப்பாக இந்த வரலாறு நமக்கு தந்திருக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், நமக்கு கீழ் உள்ளவர்கள் அல்லது நம்முடைய பார்வையில் யாரேனும் தவறு செய்வார்களேயானால் மட்டமாக பார்க்கக்கூடிய குணத்திலிருந்து வெளியே வருவோம், அவர்களை திருத்துவதற்கு நம்முடைய நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களை அரவணைத்து திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்வோம். நமக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள், நம்முடைய மனைவிகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவுகளிடத்தில் நல்ல வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். மதுவையே அருந்தி கொண்டிருக்கக்கூடிய, மதுவையே நிரந்தரமாக அருந்தியவர்களிடத்திலும் கூட அல்லாஹுவின் தூதர் எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தைகளை, அவர் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர், அல்லாஹுவின் தூதரை நேசிக்கக்கூடியவர், என்னுடைய நுஹைமான் என்ற அல்லாஹுவின் தூதர் அவர் கையை பிடித்தார்கள் என்று சொன்னால், நண்பு சகோதரர்களே, நம்மை சுற்றி சில நேரங்களில் பாவங்கள் நடைபெறும், அந்த பாவங்களை சரியான முறையில் நாம் சுட்டி காட்டுவோம், அவர்களை அரவணைத்து நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களை மாற்றி எடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் நல்ல முஸ்லிம்களாக, பண்புடையவர்களாக, மரணத்திற்கான வானவர்களினுடைய முகத்திலே நாம் விழிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக
மரணத்திற்கான வானவரை சந்திக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கட்டும். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.